தமிழகத்தில் திமுகவின் குடும்ப ஆதிக்கத்தை ஒழிக்க எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் அதிமுக மாபெரும் வெற்றி பெறும் என நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பிதுரை தெரிவித்துள்ளார். புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் 75வது பிறந்தநாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் அதிமுகவின் சார்பில் பொதுக்கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக தென்சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் சென்னை வேளச்சேரி 100 அடி சாலையில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் மற்றும் ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மாவட்ட கழக செயலாளர் எம்கே அசோக் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கழக கொள்கை பரப்பு செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தம்பிதுரை, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயவர்தன் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து பொதுக்கூட்டத்தில் பேசிய கழக கொள்கை பரப்பு செயலாளர் தம்பிதுரை, எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் குடும்ப அரசியலின் ஆதிக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் இதுதான் அதிமுகவின் கொள்கை என்றும் பேசினார். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் எந்த நேரத்தில் இந்த ஆண்டில் 24 நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தல் குறிக்கோள குடும்ப அரசியலை ஒழிக்க வேண்டும், ஊழலை அழைக்கலை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் டைனாஸ்டிக் ரூல் அண்ட் கார்பன் என்று சொல்லுவார்கள். இதுதான் இந்த அனைத்து இந்திய அண்ணாத கொள்கையே. என்ன கொள்கைன்னா, முதல்ல குடும்ப அரசியலை ஒழிக்க வேண்டும். ஒரு குடும்பமே வச்சு வந்து கொண்டு பணத்தை சுருங்குவதற்காக, நாட்டு மக்கள் நன்மை செய்வதற்காக அல்ல. நீட் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரசும் திமுகவும் தான் என்று குற்றம் சாட்டிய கொள்கை பரப்பு செயலாளர் தம்பிதுரை, தற்போது நீட் தேர்வை ஒழிக்கிறோம் என்று பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு தமிழகங்களை விடியா அரசு ஏமாற்றி வருவதாகவும் விமர்சித்தார். அதற்குதான் நீட் எக்ஸாம் வந்தது. நாம் அண்ணாச்சிமுகருக்காக நீட் எக்ஸாம் கொண்டு வரல, அம்மா புரட்சியை எதிர்த்தார்கள், மாநில உரிமையை காப்பாற்ற வேண்டும் பேசினார்கள். ஆனால் நீ வந்து மாநில உரிமை பற்றி பேசுற, யாரை ஏமாற்று நீ?